Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா கரு கலைப்புக்கு பின் எப்போது உறவு கொள்ள வேண்டும் தெரியுமா? வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம். கரு கலைப்புக்கு பின் உடலுறவு ஆபத்தானதா அல்லது கரு கலைப்புக்கு பின் எவ்வளவு நாட்கள் காத்திருக்க வேண்டும் என பல்வேறு சந்தேகங்கள் நிலவுகின்றன. அவற்றில் தெளிவு பெறத்தான் வேண்டும். இரண்டு விதமான கரு கலைப்புகள் உள்ளன. மருந்துகள் மூலம் செய்யும் கரு கலைப்பு மற்றும் அறுவை சிகிச்சை மூலமான கரு கலைப்பு. அறுவை சிகிச்சையில் கர்ப்பப்பை வாயை திறந்து கரு வெளியேற்றப்படும். அப்போது பென்சில் முனையை விட குறுகலான கருவறை வாயை பென்சில் அகலத்திற்கு திறக்க நேரிடும் என்கின்றனர் மருத்துவர்கள். மருந்து மூலமோ அல்லது அறுவை சிகிச்சையோ கரு கலைப்பிற்கு பின் இரண்டு வாரம் வரை உடலுறவு கூடாது என்கின்றனர் மருத்துவர்கள். இருவிதமான கரு கலைப்பு முறையிலும் இரத்தப்போக்கு மற்றும் தசைப்பிடிப்புகள் இருக்கும். எனவே உடல்நிலை சீராக குறைந்தபட்சம் இரண்டு வாரங்கள் தேவைப்படும். அறுவை சிகிச்சை முறையில் கர்ப்பப்பை வைத்திறக்கப்படுவதால் கூடுதலாக நோய் தொற்று அபாயமும் உள்ளது. கோடிக்கணக்கான பாக்டீரியாக்கள் பிற பொறுப்பில் இருப்பதால் நோய் தொற்று ஏற்படும். அதனால் கருப்பை வாய் இயல்பு நிலையை அடையும் வரை கவனம் வேண்டும். வலி, இரத்தப்போக்கு, காய்ச்சல் இருந்தால் உடனே மருத்துவரை அணுகுவது அவசியம். கரு கலைப்புக்கு பின் உடனடியாக மீண்டும் கரு உற வாய்ப்பு உண்டு. கரு கலைப்புக்கு பின் ஒரு மாதவிடாய் சுழற்சி முடிவடைவதால் நான்கு வாரத்தில் அடுத்த மாதவிடாய் வரலாம் என்பதால் கருத்தடை சாதனங்கள் அவசியம் என்கின்றனர் மருத்துவர்கள். கரு கலைப்பின் போதே கருத்தடைக்கு முன் ஏற்பாடு செய்துவிடலாம். கரு கலைப்பு செய்யும் மருத்துவரிடமே கருத்தடை முறை குறித்த ஆலோசனையை பெறலாம். மாத்திரையோ அல்லது வேறு கருத்தடை முறையோ முன்கூட்டியே திட்டமிடுவது நல்லது. ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.